மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சட்டப்பேரவையில் ராமசாமி படையாட்சியாரின் உருவப்படத்தை இன்று பிற்பகல் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரி நாட்டுப்படகு மீனவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் மீன்பிடிக்க செல்லவில்லை. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. மன்னார் வளைகுடா பகுதியில் படகு மூழ்கியதால் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் நடுக்கடலில் தவிப்பதாக தகவல். மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம். சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபால் மரணம் குறித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் மாவட்ட நீதிபதி ஆய்வு. பெங்களூருவில் முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான முகமது மன்சூர் கான் துபாயில் கைது. இந்திய முன்னாள் மட்டைப்பந்து வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் விருது வழங்கி கௌரவிப்பு. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய மட்டைப்பந்து வீரர்கள் தேர்வு ஒத்திவைப்பு. ஈரான் நாட்டின் ஆளில்லா வானூர்தியை அமெரிக்க கடற்படை சுட்டு வீழ்த்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.